ஃப்ரெண்ட்ஸ், அன்புள்ளாத்தான் கதையின் பகுதி 18. மகா, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா என்று முக்கிலன் கேட்க, எக்ஸாம்ஸ் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்துல, எக்ஸாம்ஸ் முடிய இன்னும் 20 நாள் தான் இருக்கு என்று முக்கிலன் சொல்ல, ஆமா சரியா 24வது நாள் எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் என்றாள் மகா. ஆனால் அவள் குரலில் எந்த விதமான உற்சாகமும் இல்லாமல் இருந்தது. நீ நினைச்சது தானே நடக்க போகுது, அப்புறம் எதுக்காக இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சிருக்க, சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே என்று முக்கிலன் சொல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நீ தேவையில்லாம எதையோ போட்டு மனசை குழப்பிக்காத மகா உறுதியில்லாமல் சொல்லி முடித்தாள். ஒருவேளை நீ பண்றது தப்புன்னு தோணுதா, அதனாலதான் அமைதியா இருக்கியா? முகில், நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறன்னு எனக்கு புரியுது, என்னோட மனசை மாத்த பார்க்காத, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது என்று மகா சொல்ல, எனக்கு தெரியும் நான் பண்றதுதான் சரி, இந்த கல்யாணம் நடக்கிறது தான் சரி என்றாள் மகா. உன்னால சேஷன் அண்ணாவை ஏத்துக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியுமா முடியாதா? முடி என்று அவள் முடிப்பதற்குள் சைகை காட்டி அவளை தடுத்த முகில், சும்மா பொய் சொல்லாத மகா, உன்னால முடியாது. உலகத்துல யார வேணும்னாலும் உன்னால புருஷனா நினைக்க முடியும், ஆனா சேஷன் அண்ணாவை உன்னால அப்படி நினைக்க முடியாது, அவரோட வாழ முடியாது என்று முகில் சொல்ல, முகில் சும்மா சும்மா இதையே பேசாத மகா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ என்ன நினைக்கிற? நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் லேசான காரியம் இல்ல மகா, சாகர வரைக்கும் மனச கரையா மாதிரி அரிச்சிட்டே இருக்கும், உனக்கு ஒன்னும் தெரியல. புரியல? என்ன புரியல? என்னடா தெரியல? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்ச எதுவும் உனக்கு தெரியாது. யாழி, என்னோட யாழி, எனக்கு என்னோட வாழ்க்கையில அவ எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நான் அவகிட்ட எத்தனையோ விஷயம் கேட்டு வாங்கியிருக்கேன், ஆனா அவ உன்னே ஒண்ணுதான் என்கிட்ட கேட்டா, அதுவும் அவளோட கடைசி நிமிஷத்துல. அவ புருஷனை, என்னோட அத்தான, என்னோட பொறுப்புல விட்டுட்டு போனான். அவ என்கிட்ட முதலும் கடைசியுமா கேட்டத கூட நான் நிறைவேற்றலன்னா நான் என்னடா தங்கச்சி? மகா கொஞ்சம் பொறுமையை யோசி, யாழினி அண்ணன் சேஷன் அண்ணாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் அப்படி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில அவங்களோட ஆத்மா கூட இந்த கல்யாணம் நடக்கிறத விரும்பாது. புரிஞ்சுக்கோ மகா. புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான் முகில். நான் யாழினிக்காக மட்டும் இந்த முடிவுக்கு வரல, அத்தானுக்காகவும் சேர்த்துதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒருவேளை யாழினி என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கலனாலும் நான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோ முகில், எனக்கு என் யாழினி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என் அத்தானும் முக்கியம். இதனால யாழினிய காப்பாற்ற முடியல, அவளை என் கூட வச்சுக்கவும் முடியல. ஆனா அத்தா விஷயத்துல நான் தப்பு பண்ண மாட்டேன், அவரை என்ன தவிர யாராலையும் நிம்மதியா வச்சிருக்க முடியாது, என்ன தவிர யாராலையும் அவரை சிரிக்க வைக்க முடியாது, என்ன தவிர யாராலையும் அவரோட உயிரை அவரோட உடம்புல கட்டி வைக்க முடியாது. நான் அவர் கூட இருக்கிறத விட அவர் என் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவரை பத்தி மட்டுமே யோசிக்கிறியே, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால உண்மையா மனசுல இருந்து சிரிக்க முடியுமா? நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத, உன்னால அண்ணனுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியுமா என்று முக்கிலன் கேட்க, தாம்பத்தியமும் குழந்தையும் மட்டுமே வாழ்க்கை இல்ல முகில், அதையும் தாண்டி ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்திருக்கிறது எதுக்காகன்னு நினைக்கிற? தன்னோட இன்ப துன்பங்களை பகிர்ந்துகிட்டு தனக்கு ஒண்ணுனா முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குன்னு பெருமையா நினைக்கிறதுக்கு தான். மண்ணாங்கட்டி, இது எல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும், ஆனா செயல்முறைக்கு அது ஒத்து வராது. நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு இப்ப அது புரியாது, புரியிற நேரத்துல காலம் கடந்து போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை என்று சொல்லிவிட்டு முகிலன் கோபித்து கொண்டு சென்றான். மகா இங்க வாமா என்று சேஷன் கூப்பிட, சொல்லுங்க அத்தான், என்னாச்சு உனக்கு? நானும் 2 நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நீ சரியா சாப்பிடல, தூங்கல, அதை விட முக்கியம் எக்ஸாமுக்கு படிக்கவும் இல்லை, ஏதோ டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தோணுது என்று சேஷன் கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லாத்தான், என்கிட்டயே பொய் சொல்றியா மகா? உன்னோட இந்த அத்தாங்கிட்ட உன்னால எதையும் மறக்க முடியும்னு நினைக்கிறியா? அது உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சேங்கிற கவலை தான் அத்தான், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, உடம்ப பாருங்க, நான் என்ன நல்லா பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்குள்ள உங்களுக்கு உடம்பு சரியாகணும், இல்லைன்னா நான் உங்களை மனமேடைக்கு தூக்கிட்டு போய் தாலி கட்ட சொல்ல வேண்டியது வரும் என்று சிரித்தாள். அதில் உண்மை இருப்பது போல் சுத்தமாக தெரியவில்லை. டேய் முகில், என்னடா ஆச்சு உனக்கு? குடிச்சிருக்கியா என்றான் ஹரி. குடிச்சிருக்கியாவா? ஃபுல் போதை, நைட் ரைடு பண்ணிட்டு இருந்தா ஃபுல் போதையில சார் வண்டி ஓட்டிட்டு வந்தாரு, அதான் இங்க அள்ளிட்டு வந்திருக்கேன். முதல்ல இவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி ஏதாவது பொய் சொல்லி சமாளி, காலேஜுக்கு போன பையன் இன்னும் வரலன்னு ஏதும் பயத்துல இருக்க போறாங்க என்று சொன்னேவாறு தன்னுடைய காக்கி உடையை களைந்தான் கரண். அடுத்த நாள் காலை, சார் நான் எப்படி இங்க வந்தேன் என்று முக்கிலன் கேட்க, ராஜ மரியாதையோட என்ன அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தான் என்றான் கரி கோபத்தில். உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி சார், பையன் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவேன், உங்க என்னோட அம்மா என்ன காணும்னு கவலையில இருப்பாங்க என்று முக்கிலன் சொல்ல, ஆமா அம்மாவோட கவலையெல்லாம் இப்பதான் ஞாபகம் வருமா? நேத்து ஃபுல் போதையில வண்டி ஏதாவது ஒரு லாரியில கொண்டு விட்டுருந்தேன்னா அதுக்கப்புறம் அவங்க நிலைமைய நினைச்சு பாத்தியா? சாரி சார், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான். மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு தண்ணி அடிச்ச, நீ தண்ணி அடிச்சதும் அந்த கவலை உன்னை விட்டு போயிடுச்சா? நீ தெரிஞ்சதும் மறுபடியும் அது உனக்கு முன்னாடி இருக்கத்தான் செய்யும்.
நமக்கு தேவையான எதையும் செஞ்சு கொடுக்கவோ இல்ல நம்ம கஷ்டத்தை போக்கிக்கவோ இங்க யாரும் வரமாட்டாங்க. நம்ம கஷ்டத்தை நாம தான் போக்கிக்கணும். அதனால இன்னொரு தடவை இப்படி பண்ணாத என்று ஹரி சொல்ல, சரிங்க சார், இப்போ உனக்கு என்ன அதிகபட்ச கவலை சொல்லு, என்னால முடிஞ்சா கண்டிப்பா ஏதாவது பண்றேன். மகாசேஷன் அண்ணாவோட கல்யாணம் நடக்க கூடாது, அதுக்கு உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா என்று முக்கிலன் கேட்க, நீயே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற? மகாவும் சேஷன் அண்ணாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. சரி, எனக்கு ஒன்று சொல்லு, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்ற, சரி, ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் வேற ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா உனக்கு ஓகேவா என்று ஹரி சொல்ல, ஆனா எப்படி, மகாதான் ரொம்ப பிடிவாதமா இருக்காளே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகா ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ண நினைக்கல. அதே மாதிரி மகாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்கிற எண்ணம் மிஸ்டர் சேஷனுக்கு இருக்குதானே? ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். மகா சேஷனா கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல தீவிரமா இருக்கா. அதே மாதிரி அண்ணனும் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் இதுக்கு ஒத்துட்டு இருக்காரு. ஆனா இதுல அவர்கிட்ட துளியும் உடன்பாடு இல்லை என்று முக்கிலன் சொல்ல, குட், சோ அவர்கிட்ட போய் பேசு, அவர் வேற யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இதுக்கான தீர்வா இருக்கும். அவரோட கல்யாணம் தான் இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் என்றான் ஹரி. முக்கிலனும் ஏதோ ஒரு தீர்வு கிடைத்த சந்தோஷத்தில் அங்கிருந்து சென்றான். சேஷனை தேடி வீட்டிற்கு வந்தவனுக்கு மகாதான் தரிசனம் கொடுத்தாள். அவரிடம் பேசுவதற்கு முன் இவளிடம் பேசி பார்த்தால் என்ன என்று தோன்றியது முக்கிலனுக்கு. மகா, நான் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வோட வந்திருக்கேன். என்ன தீர்வு முக்கிலன்? நாம ஏன் அண்ணனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? இதனால உனக்கும் மத்தானுக்கும் மன கஷ்டம் இருக்காது, அவருக்கும் ஒரு நல்ல துணை கிடைக்கும்ல. ஏன் முக்கில், வேற ஒரு பொண்ணை பார்த்தா மட்டும் அவங்க என்னையும் அத்தானையும் புரிஞ்சுக்கவா போறாங்க? எங்களை பத்தி தப்பா தானே பேசுவாங்க, அதோட அத்தான் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. மகா, நீயா சொல்லாத, அண்ணங்கிட்ட நான் பேசி பாக்குறேன். அதோட உங்க ரெண்டு பேரையும் நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நான் சொல்றத கேளு மகா. இல்ல முகில், நீ அத்தாங்கிட்ட இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது. நீ எனக்காக எதுவும் பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு எங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அமைதியாயிரு. இது ஏன் மேல சத்தியம் என்று மகா சொல்ல, சரி மகா, நான் எதுவும் பேசல, அமைதியா இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் உத்தரவாதம் கொடு. ஒருவேளை சேஷன் அண்ணாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை புரிஞ்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க தயாரா ஒரு பொண்ணு முன்வந்தா நீ அந்த பொண்ணு அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்குவியா? அப்படி நடந்தா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றாள் மகா. கல்யாண நாளுக்குள்ள அப்படி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு நான் கூட்டிக்கிட்டு வரேன் என்று நினைத்த வண்ணம் முக்கிலனும் அங்கிருந்து கிளம்பினான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி.